செல்ல காற்றை காற்றை சிறதியும் எங்கு தேடிச் செல்ல காலன் கண்ணில் முருக்கமா நீ சொன்னேன்னு நம்பினோ. ஓகே, விடு தம்பி. அவனை நம்பி நல்லா ஏமாந்துருக்கும். உன் ஃப்ரெண்டுங்கிறனால விட்டு வச்சிருக்கேன். யாரு ஃப்ரெண்டு? அவன் மூளைய மூலதனம் நினைச்ச, அதனாலதான் அவன் உங்களோட லிங்க் பண்ணி விட்டேன். அதை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவன் நம்மளை விட கிரிமினலா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அப்புறம் என்ன, தம்பிதான் சொல்லிடுச்சு இல்ல, ஆளை தூக்கிடலாம். இது எங்களுக்கு என்ன புதுசா? அங்கிள், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அவன் மீடியா அங்கங்கன்னு போய் நிக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுரு. இல்ல அங்கிள், இது எனக்கும் அவனுக்கு இருக்க பழைய கணக்கு. இத நானும் சேர்ந்துதான் தீர்க்கணும். மகேஷ், அவசரப்படாத. அவங்கிட்ட முக்கியமான ஃபைல்ஸும் சிப் மாதிரி ஏதோ வச்சிருக்கான். அது லாபகமா பேசி வாங்கிட்டு அப்புறமா நீ செய்யணும்னு நினைச்சதை செய். ஏன்னா இப்ப நீ அவனோட ஃப்ரெண்டு, உன்னை மட்டும்தான் நம்புவான். நமக்கு காரியம்தான் முக்கியம். டாட், இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? முடிச்சிட்டு வந்து சொல்ற. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம மகேஷ் வந்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைச்சிடும். என் ஃப்ரெண்டு, என்ன புரிஞ்சுப்பா. விகா, ஒரு ஐசம் வச்சா. எப்போ பேங்காக்குள்ள இருந்து வந்த? இப்போதான் வந்தேன், நேராக இங்கே தான் வரேன். நல்லதாக போச்சு, உங்ககிட்ட நிறையா பேசணும். எல்லாமே தப்பாக போயிட்டுருக்கு. வரேன். அப்படியா? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தம்பி, நீ சாப்பிட்டியாப்பா? சூடா இட்லி இருக்கு, சாப்பிடு. ஆமா ஆமா, நிறைய சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். இல்லையாடா? எதுக்கு மச்சான் இவங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்க? என்னோட நண்பனை தலாட்டி தூங்க வைக்கணும்னு ஆசை. அத்தான் என்ன ஒரு மாதிரி வளர்ச்சி? விகடன், நீ கண்டுபிடிச்ச விஷயம் சம்பந்தமான சிப்பையும் ஃபைலையும் என்கிட்ட நீ கொடுக்குற. அப்படி இல்லைன்னா
அம்மா. நம்பிக்க துரோகி. கடத்தாத அடுத்தது உன் தங்கச்சி. ஃபைல்ஸ் சிப்பு எங்க? நீ ரொம்ப சுயநலம் பிடிச்சான் விகடன். அப்படி என்ன அந்த ஃபைல்ல சிப்புல இருக்கு? உங்க அப்பாவை விட. ஓகே ஓகே. குட். இப்போ தான் நீ என்னோட வலிக்கே வந்திருக்க. கொண்டு வாடா. அம்மா. கொண்டுவா. கொடுத்து சாம்பல் ஆகட்டும். இப்ப எனக்கு தெரிஞ்ச அவன் சாம்பல் கூட மிஞ்சிருக்காது. அதுல எப்படி அவன் எங்க அப்பாவை போட முடியும்? கண்டுபிடிக்கிறேன். தம்பி சார், அந்த சிஐ ஆபீசர் சத்யனை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளும். எனக்கு தெரிஞ்சு அவ மூலமா கொலைக்காரனை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. நீ சொல்ற சரிதான். அது யாருன்னு தெரியட்டும். சத்தியனதுக்கு இங்க வாரா. மிஸ்டர் மகேஷ், எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். கொலகாரனை நான் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு. மகேஷ், மகேஷ், Yeah.
அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இந்த வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணணும். ஓகே, கோ ஹெட். நீ எவ்வளோ வேணாலும் தேடு, கொலகாரன் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சார் தனியா இருக்காது, போ. ஹாய் சத்யன், என்ன இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஃபேமஸ் டிடெக்டிவ், பயங்கர பிஸியாக இருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் பார்க்கல. சரி சரி, என்ன பிரச்சனை? இந்த கேஸில் எந்த ஆங்கர்லேருந்து பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிக்கிட்டே வரேன். அது என்னன்னு தான் மறுபடி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேயே? இல்லை, சொல்லு. இந்த கேஸையே நாம் இந்த ஆங்கிளில் யோசிக்கக்கூடாது. நாராயணோட மேனேஜரை கவனிச்சியா? எனக்கு தெரிஞ்சு இந்த 6 கொலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயமாச்சும் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த ஆள் நாராயணோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஐடியாலாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுற, பட் குட் பாயிண்ட். சில பேர் இருக்காங்களே, வெளியே பெரிய ஆளாக காட்டிப்பாங்க, ஆனா உள்ளுக்கு பண்ற விஷயம் எல்லாம் வேற லெவல். ஆமா, இப்போ நீ யாரை சொல்ற? யார் அப்படி நடந்துக்கறங்களோ அவங்கள தான் சொல்றேன். ஓ டியா. வாழ்க்கை போற இப்படியே தான் இருக்க போறியா? உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டியா? புரியல. உன்னை சுத்தி பாரு, எவ்வளோ அழகான விஷயம்லாம் இருக்குது. அங்கே பாரு, அந்த ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாரு. இந்த உலகம் எவ்வளோ அருமையான விஷயங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்கு. என்ன ஒரு மாதிரி பேசுகிறா, எதுவும் தெரிஞ்சு போச்சோ? இந்த ரொமான்ஸ் கிமான்ஸ் எல்லாம் பண்ணது இல்லையா ஸ்கூலில் காலேஜில்? க்ரஷ் எதுவும்? ஒரு இன்ஃபேஷுவேஷன் கூட இருந்தது இல்லையா? நீ எல்லாம் எதுக்கு மீசை வச்சிருக்க? நல்லா முழுக்கட்டின்னு சுத்து, அதுதான் கரெக்டாக இருக்கும். உன்னை பிடிக்க முடியாது நினைச்சியா? இரு வார. சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஒத்துக்கோ. உன் லேப்டாப்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். உன்னை பார்த்த முத நாள் எனக்கு பிடிச்சிருச்சு. என் லைஃப்ல நீ இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் I fall in love with you.
இதை விட ஒரு அழகான தருணம் எனக்கு கிடைக்காது. ஐ லவ் யூ சோ மச். மறுஜென்மங்கள் எடுத்தாலும் பகிதனை தொடர்ந்தாலும் பாவத்தின் கணக்குகள் முடிவதுதான்.